வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கோகோனட் சிக்கன் ரோஸ்ட். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இதுக்கு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் தான் உங்களுக்கு தேவைப்படும். இந்த ரெசிபி நாங்கள் அம்மாட்டேருந்து கற்றுக்கொண்டது. நல்ல ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு போய் பார்ப்போம். வெங்காயம், சிக்கன், தேங்காய்ப்பால், தனிமிளகாத்தூள், கருவேப்பிலை, சோம்பு. ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெயை விடுவோம். தேங்காய் எண்ணெய் இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துப்போம். நிறைய கருவேப்பிலை சேர்த்துப்போம். பிறகு 4 வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குவோம் பொன்னுரமாக வர்ற வரைக்கும். இப்போ 3 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூளை அதில் சேர்த்து நல்லா வதக்குவோம். வதங்கின பிறகு கழுவி வச்சிருக்கிற சிக்கன் துண்டுகளை அதில் போடுவோம். பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ நல்லா கிளறி விடுவோம். மூடியை போட்டு மூடி வைப்போம். அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே அது வெந்துடும். 1/4 பதம் வந்த பிறகு அதை ஓப்பன் பண்ணுங்கோ. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை அதில் விடுங்கோ. நான் அரை மூடி தேங்காய் எடுத்தேன். நான் அதை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வத்துற வரைக்கும் கொதிக்க விடுங்கோ. திறந்து பார்த்தீங்கண்டா அந்த தேங்காய் பால்லேருந்தே உங்களுக்கு நிறைய எண்ணெய் விட்டுருக்கும். நீங்கள் அதை வத்தையிலேண்டா திறந்து வச்சும் கொஞ்சம் நேரம் வத்துற வரைக்கும் குக் பண்ணுங்க. இப்போ கோகோனட் சிக்கன் ரோஸ்ட் ரெடி.